திருவாரூர் 58 டோர்னமெண்ட். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபல்கன் பாய்ஸ் விசஸ் மன்னார்குடி ரெயின்போ. ஃபல்கன் பாய்ஸ் ஸ்டேஷன் பண்ணி போலிங் எடுத்துருக்காங்க, மன்னார்குடி பேட்டிங். 4 ஓவர் மேட்ச், ஃபஸ்ட் ஓவர் மட்டும் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண் சைக்கிள், நான் சைக்கிள் சதீஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு விஷ்ணு வந்திருக்கார். ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரங்க. லாங் ஆன் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. நல்ல ஸ்டாப் அங்கே சபரி. சிங்கிள் சதீஷ் சைக்கிள. சிங்கிள் ரிவேஸ் இப்போ அடிக்க ட்ரை பண்ணார். எஜ்ஜாய் மீடியம் வந்துச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸு. என் மேலே பால் அடிச்சிருக்கோம், ஜஸ்ட்டில் தப்பிச்சிருக்கேன். அருண் ஒரு டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன். மன்னார்குடியில் ஆஃப்ஸ்டம் லென்த்தை பிடிச்சி போட்டிருக்காரு. டாட் பால் 4th 1 ஒரு ஸ்லோவாக பால் போட்டிருக்காரு, ஒயிட் ஆகிற போட்டிருக்காரு. டாட் பால் பேட்ஸ்மேன் மேலே பேக் டு பேக் டாட் போட்டு ப்ரெஷர் போட்டிருக்காரு. பவுலிங்கில் விஷ்ணு கலக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் 5th 1 எங்கேயும் ஒரு ஒயிட் ஆர்கர் போட்டிருக்காரு. டாட் பால் செம்ம ஸ்டாப்பு பவுலர் விஷ்ணு. கண்டினியூஸாக 3 பால் டாட் போட்டிருக்காரு விஷ்ணு. ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் ஒரு ஃபிளிக்ஸர் ஆட ட்ரை பண்ணார். பாட்டம் எஜ்ஜாய் நேராக ஃபில்டர் கையில் போயிருக்காங்க. சிங்கிள் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 ரன், விக்கெட்டே இல்லை. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விஷ்ணு. பவர் பிளே கம்ப்ளீட். நெக்ஸ்ட் ஓவர் சபரி வந்திருக்காரு. சைண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பால், ஃபஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டு போயிருக்கு, கேட்சுக்கான சான்ஸ். 6 பால் காற்றுலேயே வெளியே போயிருக்குங்க. ஃப்ரீ பால் சர்க்கிள் வெளியே 6 பேர் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, அடுத்த 6 செம்ம ஷாட்டுங்க. லாங் ஆஃப் மேலே கிளியராக பேட் அவுட்டார். குட் லென்த் பால் பேக் டு பேக் 6 வந்திருக்கு அருண் பேட்லேருந்து. அருண் ஒரு செம்ம பேட்ஸ்மேனு, மன்னார்குடியிலே டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன் அருண். ஒன் மேன் ஷோ ஆட் ஓவர் எல்லா மேட்சும். ஃபஸ்ட் ஓவர் பேட்லே படல, ரெண்டாவது ஓவரில் பேட்டில் செட்டில் ஆகிட்டார் அவர் நல்லா. செகண்ட் 1 எகெயின் வாக் பண்ணி போய் அடிச்சிருக்காருங்க ஆப்ஸ்டிக்கில். நேராக ஃபீல்டர் கையிலே போயிருக்காங்க. ஒரு மிஸ் ஃபீல்ட் சான்ஸ் வா 2 ரெண்டோடுக்கான சான்ஸ் பார்ப்போம். சேஃபாக லேண்ட் ஆகிட்டாங்க, சேஃபாக ரீச் ஆகிட்டாங்க. 2 ரன். 3rd 1 அடிச்சிருக்காரு, அடுத்த 6 வேற லெவல் பேட்டிங்க. 3rd 6 வந்துருக்கு அருண் பேட்டில் இந்த ஓவரில். 4th 1 நல்ல ஸ்டாப்புங்க, நல்ல கம்பேக் போல்டர் இருந்து டாட் பால் பர்ஃபெக்டாக ஒயிட் ஆர்கர் போட்டார். 5th 1 எகெயின் அடித்தார், பாட்டம் மேட்ச் ஆகி நேரம் அங்கே ஃபில்டர் கையில் போயிருக்கு கவர்ஸில். அங்கே ஒரு மிஸ் ஃபீல், ரெண்டு ரன். மன்னார்குடி டீம் ஃபுல்லாகவே 6 பால் தான் ஆடுவாங்க, அவங்களுக்கு ஃபேவர் தான் அந்த பாலை பொறுத்தவரையும். சைண்ட் ஒரு லாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, அடுத்த 6 செம்ம ஷாட்டுங்க. பால் ஒரு 100 மீட்டர் இருக்குங்க. க்ளோஸ் பால் போட்டால் கிளியராக பேட்டை விடுறாருங்க ஸ்ட்ரைட்டில். செம்ம பேட்டிங் கலக்கிறார் பேட்டிங்கில் அருண். இந்த ஓவர் மட்டும் 4 6 அடிச்சிருக்காரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 32 ரன்னே, விக்கெட்டே இல்லை. நெக்ஸ்ட் ஓவர் பொறுத்து முத்து வந்திருக்காரு. முத்து ஒரு ஃபாஸ்ட் பாலர், ஓவருக்கு 2 யார்கர் பால் பர்ஃபெக்டாக போடுவார். ஃபர்ஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே பவுல்டுங்க, ஃபஸ்ட்டு பாலே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முத்து. நியூ பேட்ஸ்மேன் பாண்டி வந்திருக்கார் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் 1 வைட், செகண்ட் 1 செம்ம ஷாட்டுங்க. பாயிண்டில் பவுண்ட்ரிங்க அது கண்டிப்பாக. பாலை வாஷ் பண்ணி கிளியராக பேட் அவுட்டார் பாயிண்டில். சூப்பர் ஷாட், கிளாசிக் ஷாட். ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி வந்திருக்கு பாண்டி பேட்லேருந்து. 3rd 1 வாக் பண்ணி போய் அடிச்சிருக்காரு, 6 செம்ம ஷாட்டுங்க. 3rd 1 ஆஃப் ஸ்டம்பில் வந்த பாலை வாக் பண்ணி போய் ஹெலிகாப்டர் மாரி விட்டார் பேட்டை, செம்ம குயிக்காக விட்டார் பேட்டை. 4th 1 பர்ஃபெக்டாக யாருக்கு போட்டிருக்காரு, நல்ல கம்பேக் போல்ட் இருந்து. சான்ஸ் ஃபார் 2 சிங்கிள். லாஸ்ட் பால் பர்ஃபெக்டாக அடிச்சிருக்காருங்க, 6 பர்ஃபெக்டாக டைம் பண்ணி ஆப்ஷனில் பேட்டை விட்டார். 6 செம்ம ஷாட்டு. இந்தமாரி ஷாட்லாம் பார்க்கறதே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒயிட் இருக்கிற பாலை கிரீஸ் விட்டு இறங்கி போய் பேட்டை விட்டார் பர்ஃபெக்டாக டைம் பண்ணி. 3rd 1 லாஸ்ட் பால் எகெயின் அடிச்சிருக்காரு கவர்ஸில், அதுவும் 6
என்ன ஷாட்டுங்க அதெல்லாம் கலக்கிறாருங்க பேட்டிங்கில் அருண். ஒன் மேன் ஷோ மாரி ஆடுவாருன்னு சொன்னால் அதே மாரி தான் ஆடிட்டு இருக்காரு அந்த மேட்ச்சில். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டில் படல, அடுத்த ரெண்டு ஓவரில் மட்டும் 6 அடிச்சிருக்காருங்க அருண். வேறு லெவல் பேட்டிங்கு. 3 முடிச்சிருக்கு, 58 ரன்னு, 1 விக்கெட்டு. நெக்ஸ்ட் ஓவர் போகிறது குட்டி வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால், ஃபஸ்ட் பால் பாயிண்டில் கட் ஆடிருக்காரு. ஃபீல்டர் கையிலே போயிருக்கு, நல்ல ஸ்டாப் அங்கே முத்து. சிங்கிள் சிக்ஸ் ஹிட் பால் கிங்னு சொல்லலாம் அருணா. கிளியராக ஆடுவார் பாலை வாஷ் பண்ணி. செகண்ட் ஒன் பேட்ஸ்மேன் டைமே கொடுக்கல, டாட் பால். தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு, அடுத்த ஷாட்டு கவர்ஸ் மேலே, அதுவும் 6. சாரி பவுண்ட்ரி நினைக்கிறேங்க, ஒன் பவுன்ஸ் ஓவர் தரும். செம்ம ஷாட்டுங்க, கவர்ஸில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார் அருண். லாஸ்ட் ஓவர் 4th ஒன் அடிச்சிருக்காரு, அடுத்த ஷாட்டு லாங் ஆஃப் மேலே, 6. என்னமா பேட்டிங் பண்ணுறாருங்க அருண். லாங் ஆஃப் திசையில் தான் அடிக்கிற எல்லா ஷாட்டுமே 6 கலக்கிறார் பேட்டிங்கில். எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க லாங் ஆஃபில். லாஸ்ட் ஓவர் 5th ஒன் போல், செம்ம கம்பேக் போல்ட்டு இருந்து இன்சரேஜ் போல்டு. ஒன் மேன்ஸ் ஓடிட்டுருக்காருங்க பேட்டிங் அருண். எப்படி போட்டாலும் லாங் ஆஃபில், கிளியராக பாலை வாட்ச் பண்ணி ஆனாருங்க. லென்த்தில் போட்டாலும் சரி, க்ளோஸ் பால் போட்டாலும் சரி, செம்மையாக ஆடிருக்கார் பேட்டிங். கிரேட் பேட்டிங் ப்ரோ. நியூ பேட்ஸ்மேன் சரவணன் சைக்கிள், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் பால், ஆஸ்ட்ரம் லைனை பிடிச்சி போட்டார், டாட் பால். 4 69 ரன் அடிச்சிருக்காங்க மன்னார்குடி ரெயின்போஸ் டீம். 70 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க ஃபல்கான் பைஸுக்கு. ரெயின்போஸ் நல்லா போலிங் லைனை வச்சுருக்காங்க, பிரகாஷ், நவீன், உமாபதின்னு. அதுமாரி ஃபல்கான் டீம்லேயும் நல்ல பேட்ஸ்மேன், எல்லாமே நல்ல பேட்ஸ்மேனு, எல்லா பிளேயர்ஸுமே 6 அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சபரி ஸ்ட்ரைக்கில், ஃபஸ்ட்டு போகிறது உமாபதி. ஃபஸ்ட்டு பாலே கட்டு பால் போட்டிருக்காரு, கேட்சுக்கான சான்ஸாக பார்ப்போம். சேஃபாக லேண்ட் ஆகிருக்காங்க. சிங்கிள் ஃபஸ்ட்டு ஒரு பவர் பிளே, பிரவீன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் எகெயின் ஒரு கட்டு பால் போட்டிருக்காரு, ஃபுல் டாஸ் பால், பேட்ஸ்மேன் ஜட்ஜ் பண்ணவே இல்லை, கட்டு பாலை, டாட் பால். தேர்ட் ஒன் ஒரு குயிக்கர் பால் போட்டிருக்காரு, நல்ல வேரியேஷன் போலர்ட்டு இருந்து, டாட் பால். உமாபதி ஒரு டாப் பவுலர் மன்னாரோடியில், கற்று பாலும் போடுவார், குயிக்கர் பாலும் போடுவார், வேரியேஷன் நல்லா போடுவார். ஃபோர்த் ஒன் எகெயின் ஒரு கற்று பால் போட்டிருக்காரு, ஸ்டம்பிங் விக்கெட். செம்ம போலிங்க உமாபதி. உமாபதி வேரியேஷன் செம்மையாக போடுவார், அதான் பண்ணிகிட்டு இருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் சந்திரன் ஸ்ட்ரைக்கில், 5th ஒன் ஃபஸ்ட்டு பாலே கற்று போட்டிருக்காரு, பாயிண்டில் தட்டி விட்டுக்காரு, கேப்பில் போயிருக்கு, சான்ஸ் ஃபார் 2. ரெண்டு ரன் ஈஸியாக மேக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட் பால், ஒரு குயிக் பால் போட்டிருக்காரு, கீப்பர் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு சதீஷ், டாட் பால். 1 முடிஞ்சிருக்கு, 3 ரன்னு, 1 விக்கெட்டு. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மன்னார்குடி ரெயின்போஸ். இதே தான் சேம் டோட்டல் தான் இவங்களும் அடிச்சிருந்தாங்க ஃபல்கான் பைஸில். ஃபஸ்ட்டு ஒரு விஷ்ணு 3 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்தார். அதே தான் இங்கே உமாபதியும் பண்ணியிருக்காரு. பவர் பிளே கம்ப்ளீட். நெக்ஸ்ட் ஓப்பர்து நவீன் வந்திருக்காரு. நவீன் ஒரு லெக் கட்டர் போலர், எவ்ரி பால் லெக் கட்டர் தான் போடுவார். ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு லாங்கான் திசையில், விக்கெட். லைனில் நின்று கேட்ச் எடுத்துருக்காருங்க, அங்கே பால் ட்ராவல் ஆகலை என்னன்னு தெரியல, விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் திவாகர் வந்திருக்கார் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஒன் எகெயின் ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு, பேட்ஸ்மேன் கிளியராக படல, பேட்டில் எஜாய் பின்னி வந்திருக்கு. சிங்கிள் கட்டர் போலிங்கில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆடுறாங்க ஃபல்கான் பாய்ஸ். தேர்ட் ஒன் எகெயின் ஒரு ஏர்கல் லென்த் போட்டிருக்காரு, டாட் பால். ஃபோர்த் ஒன் நல்ல போலிங்க, டாட் பால். எவ்ரி பால் லெக்கெட்டு தான் போடுறாரு போலர். போலர் மேலே ஒரு ப்ரெஷர் போட்டால் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிள் ஆவார், ஆனால் ஒரு பேட்ஸ்மேன் மேலே தான் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஃபிஃப்த் ஒன் எகெயின் ஒரு டாட் பால் போட்டிருக்காங்க, சேம் லென்த்துங்க, கீப்பர் பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க, பைஸில் 1 ரன். செகண்ட் ஒரு லாஸ்ட் பால் ரிவேஸ் இப்படி அடிக்க ட்ரை பண்ணார், எகெயின் ஆர்கல் லென்த் தான் போட்டிருக்காரு, டாட் பால். நவீன் லாஸ்ட் ஓவர் சூப்பராக போலிங் பண்ணார், 2 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 முடிஞ்சிருக்கு, 5 ரன், 2 விக்கெட்டு. நெக்ஸ்ட் ஓவர் ரஞ்சித் வந்திருக்காரு, இன்னும் 2 ஓவருக்காக 65 ரன் அடிக்கணும்.
ஃபர்ஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே கவர்ஸில் செம்மையாக அடிச்சிருக்காரு, பவுண்ட்ரி செம்ம ஷாட்டு கவர்ஸில். பாலோட அவுட் ஃபீல்ட் பிச்சுக்கிட்டு போதுங்க, பேட்டில் எடுத்தாலே போதும் வர ஸ்பீடுக்கு பாலை, கண்டிப்பாக பவுண்ட்ரி தான். செகண்ட் ஒன் வைட், செகண்ட் ஒன் நல்ல போலிங், நல்லா லென்த்தை பிடிச்சி குயிக்காக பவுன்ஸ் போட்டிருக்காரு டாட் பால். தேர்ட் ஒன் கீப்பர் கேட்ச மிஸ் பண்ணியிருக்காரு சதீஷ், சிங்கிள். கீப்பர் ரொம்ப க்ளோஸில் ஆடுறாரு, கொஞ்சம் பேக்கில் இருந்தால் கேட்ச் எடுத்துருக்கலாம். அடிச்சிருக்காரு ஆஃப் ஸ்டிக்கில், அங்கே நேராக ஃபீல்டர் கையிலே போயிருக்கு, நல்லா ஸ்டாப் அங்கே, சிங்கிள். தேர்ட் ஒரு ஃபிஃப்த் ஒன் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட் திசையில், அங்கே நேராக ஃபீல்டர் கையிலே போயிருக்கு, சிங்கிள். தேர்ட் ஒரு லாஸ்ட் பால் நல்லா லென்த்லேயே போட்டிருக்காரு டாட் பால். மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, 13 ரன் 2 விக்கெட்டு, லாஸ்ட்டை பொறுத்து விக்கி வந்திருக்காரு. ஆல்ரெடி மேட்சை வின் பண்ணிட்டாங்க மன்னார்குடி டீம். லாஸ்ட் ஒரு ஃபஸ்ட் பால், ஃபஸ்ட் பால் லெக்ஸ்ட் ரன் தூக்கி அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு, ஒன் பவுன்ஸ் ஓவர் த்ரோ, நல்ல ஷாட், ஃபஸ்ட்டு பாலே பவுண்டி வந்திருக்கு சந்திரன் பேட்லேருந்து. செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு தூக்கி லாங் ஆனில், எகைன் ஒரு ஃபோர், பேக் டு பேக் பவுண்டரி வந்திருக்கு சந்திரன் பேட்லேருந்து. லாஸ்ட் ஒரு தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு, அடுத்து ஆறு செம்ம ஷாட்டுங்க, க்ளோஸ் பால் பர்ஃபெக்டாக டைம் பண்ணி ஸ்ட்ரைட்டில் பேட் அவுட்டார் ஆறு. லாஸ்ட் ஒரு 57 அடிக்கிறப்ப ஹார்ட்ரிக் பவுண்டரி அடிச்சிருக்காங்க, இதை ஃபஸ்ட்லேயே பண்ணியிருந்தாங்க மேட்சை கண்டிப்பாக க்ளோஸாக கொண்டு போயிருக்கலாம். லாஸ்ட் ஒரு ஃபோர்த் ஒன் எகைன் தூக்கி அடிச்சிருக்காரு, நல்ல கேட்ச் அங்கே விக்கெட், சிக்ஸு. லாஸ்ட் பால் பவுண்டரி டெஸ்ட் பண்ணிட்டாரு ஃபீல்டர், நாலு பாலில் ரெண்டு சிக்ஸு ரெண்டு ஃபோர் வந்திருக்கு சந்திரன் பேட்லேருந்து. லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் ஒரு ஃபிஃப்த் ஒன் எகெயின் அடித்தார், பேட்டில் கிளியராக படலை, அங்கே நேராக ஃபீல்டர் கையிலே போயிருக்கு, சிங்கிள். அந்த மேட்சோட லாஸ்ட் பால் டாட் பால், 35 ரன் வித்தியாசத்தில் ஃபஸ்ட் ஒன் வின் பண்ணி செகண்ட் ஒன் குவாலிஃபை ஆயிருக்காங்க மன்னார்குடி ரெயின்போஸ்.